காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாச்சன்லேருந்து வந்து லாச்சுங்க போக போகிறோம். சரியான பனி, எனக்கு பின்னாடி அப்படியே வியூவை பாருங்களேன். அப்பா, இந்த மாதிரி வியூலாம் பார்க்குறது இதெல்லாம் தாங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா அது பண்ணிட்டு இதை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்வளோ காசு கொடுத்தாலும் பார்க்க முடியுமா? வேற எங்கேயாச்சு செய்யுங்க. அப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோப்ரோ இல்லாத காரணத்தினால மோட்டோ பிளாகிங் வந்து பண்ண முடியாது. ஸோ நான் அப்படியே லாச்சுங் போயிட்டு அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எப்படி இருக்குது என்னன்றத போகிற வழியில் ஏதாச்சும் இருந்தால் மேபி ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர் யா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட் பெங்காலுக்காரு, நம்மளோட ஃப்ரெண்டு. நேற்று நைட்டு ரொம்ப நல்லா பேசினாப்புல, ஒரு ரவுண்டு கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அதான் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறாப்புல நல்லபடியாக கொண்டு வந்தால் சரி. அவரும் ரைடர் தானா? ஸோ நோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்கவுங்க வண்டி அவங்கவுங்களுக்கு தானே தெரியும். என் குரல் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிச்சு. உங்களுக்கு நல்ல டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒரு டூ வீலரில் டிராவல் பண்ணி பார்த்தீங்களா? ஸ்னோவில் வண்டியை நீ பாட்டு ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ முக்குதுன்னு. எப்போ நான் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே இவ்வளோ போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாச்சுங் போகிற வழியில் தான் வந்து இருக்கோம். பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சீனரி. வர வழி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் லுக்காக இருந்தது. பட் கோப்ரோ இல்லாத காரணத்தால் எடுக்க முடியல. இந்த மாதிரி குதிரைங்கன்னா ஒரு தனி ஃபீல் வந்துருச்சு. ஏ காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம யும்தாங் வழி தான் வந்திருக்கோம். உங்கள் வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில, ஹெவி ஸ்னோஃபால். ஆ, தெரியுது தெரியுது, நல்லாவே தெரியுது. ரோமோலாம் இல்லை. ம், ஸ்டால் நாம பார்த்தா தீ. ஸ்னோஃபால் பார்த்தாச்சு. உன்னோடு நெஞ்சம் உறவாடும் நேரம் கண்ணீர் கமலம். ஐயோ, லாச்சுங்கில் வந்து ஃபைனலி ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு இப்போ வந்து டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால தான் சாப்பிட வந்திருக்கோம். சரியான பிசி தான். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமும் வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டேன் நாலு டைம். யாரா வேணவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ தான் வந்து ரூமுக்கு வந்து சொன்னாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி காமன் ஸ்பேஸ் சாப்பிட்றதுக்கு. பார்ப்போம் என்னென்ன ஃபுட்டு வைக்கிறாங்க, எப்படி இருக்குது என்னன்றத. என்ன ஃபுட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைஸு, தால், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் உள்ள என்னமோ செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எடுத்துகிட்டு வராங்களா என்னென்னு. பஃபெட்டு தான், நம்ம தான் போய் எடுத்துக்கிட்டு வந்துருக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி மற்றவங்களாம் வச்சுருக்காங்க. நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு தான் அது. ஆஹா ஆஹா, எப்படி இருக்குது? எனக்கு பிடிக்காத தால். உப்பே போட மாட்டாங்க, நம்ம தான் எடுத்து போட்டுக்கணுமா கேட்டா என்ன சொல்லுங்க. நான் எடுத்து போட்டேன்.